வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் அட்டைக்கு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு. அதாவது ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்புன்னு கூட சொல்லலாம். அதாவது ரேஷன் கடைகளில் இனி இதையும் செய்யலாம் வெளியான முக்கியமான அறிவிப்பு. இது என்ன அறிவிப்பு, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது பண்ணுற முக்கியமான தகவல்படும் போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் மறுமாக வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் கடைகளில் இனி இதையும் செய்யலாம் வெளியான முக்கிய அறிவிப்பு. அதாவது ரேஷன் கடைகளில் புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. அதாவது அரசு ஒன்று முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஏற்கனவே கியூஆர் கோடு ஸ்கேன் வசதி செயல்முறையில் உள்ள நிலையில் அரசு மற்றொரு புதிய வசதியை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதாவது தமிழக ரேஷன் கடைகளில் புதிய புதிய அறிவிப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இதையடுத்து ஒரு சில மாவட்டங்களில் மட்டுமே கியூஆர் கோடு செயல்முறை நடைமுறையில் உள்ளது. இதை மே 31ஆம் தேதிக்குள் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த செயல்முறையை நடைமுறைப்படுத்த அரசு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. இதையடுத்து தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களில் இருக்கும் ரேஷன் கடைகளில் ஆன்லைன் மூலம் பணம் செலுத்தும் வசதி ஏற்படுத்தப்படும் என்று அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ஆன்லைன் பண பரிவர்த்தனைக்காக ஏற்கனவே 12 மத்திய கூட்டுறவு சங்கங்களில் யூபிஐ வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள ரேஷன் கடைகளில் பேடிஎம், கூகுள் பே, ஃபோன்பே, பாரத் யூபிஐ ஆகிய ஆன்லைன் பண பரிவர்த்தனைகள் செயலிகள் மூலம் ஆன்லைனில் பணம் செலுத்தலாம் என்று கூட்டுறவுத்துறை தெரிவித்துள்ளது.